அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நாளை 12/5/2022 இந்த இலையை வைத்து என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும். நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதம் மற்றும் பூஜை முறையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த விரதம் தான் ஏகாதசி விரதம். அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இது மாதிரி பல வகையான விரதங்கள் இருந்தாலுமே ஏகாதசி விரதத்துக்கு தனி மகத்துவமே இருக்கு. ஏகாதசி விரதம் நீங்க மேற்கொள்ள ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அதே மாதிரி ஏற்றங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். எத்தனையோ விரதங்கள் இருந்தாலுமே அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகரே ஆகாது. ஏகாதசி விரதத்தை நீங்க முழுமையா கடைபிடித்து பூஜை முறைகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஏற்றங்கள் இருந்துட்டே இருக்குமே. சிவபெருமானை ஏகாதசி விரதத்தோட சிறப்பை குறிப்பிட்டிருக்காங்க. சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமே எடுத்து சொல்லியிருக்காரு. ஏகாதசி விரதத்தை பாவத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம செய்த பாவங்கள் போனவே இந்த வாழ்க்கையில நமக்கு தேன அனைத்து சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஏகாதசி விரதத்தை ஒருத்தர் உள்ளத்துல பய உணர்வோட அவங்க கடைபிடித்தாங்கன்னா அவங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலனே முழுமையா கிடைக்கும் இந்த விரதத்தினால. மற்றும் 33 கோடி தேவர்களோட அனுகிரகமும் கிடைக்கும். இந்த நாள் அவங்களுமே இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பாங்க. இதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது உடல்லையுமே மிகப்பெரிய அளவு மாற்றங்களே கிடைக்கும். இது அறிவியல் உண்மை. இப்ப நம்ம இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தையும் பூஜை முறையும் எப்படின்னு பார்த்தலாம். முதல்ல 12/5/2022 காலையில ரொம்ப நேரத்துல எந்திரிச்சிருங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு மன தூய்மையோட வந்து பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க பெருமாளை நீங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க வேண்டிட்டு ஒரு 5 நிமிடங்கள் அங்க உட்காந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட ஆசைகள் என்னவோ அதை முழுமையா மனதார வேண்ட பிறகு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளசி இலையில மாலையா சேர்த்து அதை வந்து பெருமாளுக்கு போட்ட பிறகு அங்கே அமர்ந்து நீங்க ஒரு கற்பூர ஆராய்ச்சி காட்டிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் துளசி இலைகளை கையில வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை வேண்டிட்டு அந்த துளசி இலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு பெருமாளோட நாமம் நீங்க 108 முறை சொல்ல ஆரம்பிங்க. அது சொன்ன பிறகு மன அமைதியோட நீங்க எழுந்து வந்துடலாம். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிந்தா யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா உணவு தானம் பண்ணுங்க. மாலையும் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு மன தூய்மையோடு உடல் தூய்மையோடு இருந்தீங்கன்னா இந்த விரதத்துக்கான பலன் முழுமையா நீங்க அடைய முடியும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாயிருச்சு, உடம்பு சரியில்லை, நோய் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பால், பழம், தயிர் போன்றவற்றை வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு வைத்துட்டு படைத்துட்டு அதன் பிறகு அதை நீங்க பிரசாதமா சாப்பிடலாம். மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல வந்து எதுவுமே சாப்பிடாம பாத்துக்கோங்க. ஆனா இந்த நாள்ல ஒருத்தருக்காவது நீங்க அன்னதானம் பண்ணணும். அதன் பிறகு மாலையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து விளக்கு ஏற்றிட்டு துளசி மாலை வந்து நீங்க சாமிக்கு சாத்திட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர்ல வந்து துளசி போட்டு அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் தீர்த்தமா. அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க காலையில வேண்ட மாதிரியே உங்களுடைய எண்ண அலைகள் என்னவோ அதை முழுமையா வேண்டிட்டு பிறகு வீட்டுக்கு வந்து ஒரு 5-10 நிமிடங்கள் நீங்க தியானம் மாதிரி அமர்ந்துட்டு உங்களோட விரதத்தை நீங்க நிறைவு செய்யலாம். உங்களோட விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஏதாவது நீர் ஆகாரமா சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா திடாகாரம் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விரதம் முழுமையடைய ஆரம்பிக்கும். இந்த விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரவங்களோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க எந்த நிலையில இருந்தாலுமே சரி அவங்களோட வாழ்க்கையை வந்து நிச்சயமா முன்னேற்ற பாதைக்கு சென்றே தீரும். இந்த ஏகாதசிக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த ஏகாதசி அடுத்த ஏகாதசின்னு தொடர்ந்து இவங்க கடைபிடிச்சிட்டே போனாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ஏற்றம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். வாழ்க்கையில முன்னேற்றங்களும் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னோட வாழ்க்கை வந்து ஒரு குட்டையில தேங்குற மாதிரி இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு, என்னோட வாழ்க்கையில முன்னேற்றமே காணும் அப்படின்னு அவங்கள மாதிரி இருக்கிறவங்களா இந்த விரதத்தை மேற்கொண்டு பாருங்க. நிச்சயமா ஒவ்வொரு விரதங்கள் நீங்க மேற்கொள்ள 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 இதற்கான பலன்கள் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.